ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் நைட் மெசேஜ். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் குட் மார்னிங் மெசேஜ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ குட் மார்னிங் சொல்கிறவங்க கண்டிப்பாக குட் நைட் அப்படின்னு சொல்கிற பழக்கமும் வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து குட் நைட் மெசேஜெல்லாம் அனுப்புவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக குட் நைட், அப்புறம் ஸ்வீட் ட்ரீம்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சது, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அதெல்லாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மே த ஸ்னோர் பி வித் யூ. மே த ஸ்னோர் பி வித் யூ அப்படின்னா, ஸ்னோர் அப்படின்றது வந்து குரட்டை. ஸோ உன்னுடைய குரட்டை உன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள விஷ் பண்ணுற மாதிரி, இது சும்மா ரொம்ப ஒரு காமெடியாக, ஒரு ரொம்ப ஒரு ஜோக்கிங்காக சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அனுப்பலாம். எப்போவுமே தூக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம கனவு கூட தான் ரிலேட் பண்ணுவோம். ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இது ரெண்டு தவிர பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக யாரும் சொல்கிறதில்ல. கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஒரு காமெடியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நைட் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த சந்தோஷமான ஒரு ஸ்மைலோடு அவங்க தூங்க போகும்போது அவங்களுக்கு நிஜமாகவே நல்ல கனவுலாம் வந்துடும். ஸோ நம்ம கனவு வரட்டும் அப்படின்னு விஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக கனவு வந்துடும். ஸோ மே த ஸ்னோ பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பலாம். நெக்ஸ்ட் ஒன், லைட்ஸ் அவுட். இந்த லைட்ஸ் அவுட் அப்படிங்கிறது என்ன, ஏ லைட் ஆஃப் பண்ணுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம வீட்லேயே வந்து சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, ஏ லைட் ஆஃப் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு, தூங்குங்க அப்படின்னு சொல்கிறத விட லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே ரொம்ப நேரம் சாட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் ரொம்ப நமக்கே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஓகே லைட்ஸ் அவுட் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே தூங்கலாம், எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணுங்க, போதும் படுக்க தூங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓகே லைட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் பாஸ் மை பெட் டைம். இட்ஸ் பாஸ் மை பெட் டைம் அப்படின்னா, என்னுடைய தூங்குற நேரத்தை நேரம் தாண்டி போய்விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போது யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு தூங்குவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக நம்ம பேசும்போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கொஞ்சம் நம்ம சொல்லாமல், அது அப்படி இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு, இட்ஸ் பாஸ் மை பெட் டைம் அப்படின்னா, நான் தூங்குற நேரத்தை நேரம் கடந்து போய்விட்டது அப்படின்னு இன்டைரக்டாக ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிற விதம் தான் இது. இதை வந்து நம்ம ரொம்ப ஹைலி அஃபிஷியலாக வந்து பேசும்போது, இல்லை இதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது தான், இட்ஸ் பாஸ் மை பெட் டைம் அப்படின்னா, என்னோட தூங்குற நேரத்தை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் ஹார்ட்லி கீப் மை ஐஸ் ஓப்பன். இப்படின்னா என்னென்னா, இது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம், என்னால் கண்ணை திறக்கவே முடியல அப்படி ஒரு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோமா, என் கண்ணை திறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது தான், ஐ கேன் ஹார்ட்லி கீப் மை ஐஸ் ஓப்பன், கண்ணை திறந்தனால இருக்க முடியல அப்படி ஒரு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நைட் டைமுக்கு சொல்கிறத விட ரொம்ப ஆப்டாக எப்போ இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் படிக்கும்போது, இந்த கிளாஸ் நடக்கும்போது இந்த மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அந்த டைமில் சொல்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன், கண்ணை திறக்கவே முடியல அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ கேன் ஹார்ட்லி கீப் மை ஐஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மை பிலோஸ் காலிங் மீ. மை பிலோஸ் காலிங் மீ அப்படின்னா, என்னுடைய தலகாணியெல்லாம் என்னை வந்து கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதுவும் வந்து ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறது தான். இதுக்கு வந்து மை பில்லோஸ் ஆர் காலிங் மீ அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜாலியாக தான் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம், கேஷுவலாக சொல்கிறோம். ஸோ ரொம்ப கிராமர் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து இதில் இஸ் வரணுமா ஆர் வரணுமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ மை பில்லோஸ் காலிங் மீ அப்படின்னா, என்னோடய தலகாணியெல்லாம் என்னை வந்து தூங்கவான் கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் டு டோஸ் ஆஃப். டோஸ் ஆஃப் அப்படின்றது வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் டோஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஐ எம் கோயிங் டு டோஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னால், நான் வந்து தூங்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபால் அஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது தான் டோஸ் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்ப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ், ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டேட்டஸும் கூட. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தோன்னே ஒரு அழகான ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஆர்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 8 hours. அதாவது அவுட் ஆஃப் ஆர்டர்னு எப்போ சொல்லுவோம், நம்ம ஏதோ ஒன்று வேலை பார்க்கல, கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஆக போகிறீங்க, ஐ மீன் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவுட் ஆஃப் ஆர்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 8 hours. அதாவது என் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்கும் அப்படின்னா, நானும் அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்க போகிறேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான்
நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் ஆர்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 8 hours அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. இது கண்டிப்பாக யார் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்மைல் வரும், அந்த ஸ்மைலோடு அவங்களும் வந்து போய் ஹாப்பியாக தூங்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோ ஸ்லீப் நைட் அவுல். கோ ஸ்லீப் நைட் அவுல் அப்படின்னா, இந்த நைட் அவுல் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்கள தான் வந்து நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ராக்கோலி அப்படின்னு சொல்லுவாங்களே, நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கவங்க, இந்த 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் இருக்கிறவங்கள வந்து நம்ம அப்படி சொல்லுவோமா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து சப்போஸ் ஃபோனில் பார்க்குறோம், திடீர்னு அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்கன்னு தெரியுது, நைட்டு ஒரு 1 o'clock 12:30 மேலே ஆயிடுச்சு, ஸோ எப்போவும் இங்கே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் ஓ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறது தான், ஏ ராக்கோலி போய் தூங்குடா அப்படின்னு சொல்கிறது தான் கோ ஸ்லீப் நைட் அவுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கோக்கு அப்புறம் ஆண்ட் வருமா இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, கோ ஸ்லீப் நைட் அவுல் அப்படின்னா போய் தூங்கு, இந்த நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கவங்கள வந்து நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து தமிழில் சொல்லும்போது கோழியோட கம்பேர் பண்ணுறோமா ரா கோழி அப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்கிலீஷில் சொல்லும்போது ஆந்தையோட சொல்லுவாங்க, பட் இதுதான் ஆப்ட்டுன்னு நினைக்கிறேன். கோழி கூட நைட்டு தூங்கும், ஆந்தை தான் முடிச்சிட்ருக்கும், அதனால நம்ம வந்து ஆந்தையோட வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க நைட் அவுல் அப்படின்னு சொல்லிட்டு, கோ ஸ்லீப் நைட் அவுல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப அழகாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கவித்துவமாக ஒரு மெசேஜ் அனுப்பலாம். லெட் தி ஸ்லீப் ஹக் யூ அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா தூக்கம் வந்து உன்னை கட்டி அணைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுறோம். ஸோ லெட் தி ஸ்லீப் ஹக் யூ அப்படின்னா உன்னை வந்து தூக்கம் அணைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடனே அவங்களுக்கு தூக்கம் வந்து அவங்களுக்கு தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்து நம்ம நைட் டைமில் போடலாம். ஸோ இப்போ பார்த்த நம்ம மெசேஜ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு விஷஸ் மாதிரி, அண்ட் நைட் டைம் அனுப்புறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை யார் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும், பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக தூங்கணும். அதுக்கு இந்த மாதிரியான ஹாப்பியான ஃபன்னியான மெசேஜஸ்லாம் இனிமேல் நீங்கள் அனுப்ப ஆரம்பிங்க. இந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ், அப்புறம் குட் நைட், அப்புறம் வேறு என்ன அனுப்புவாங்க, இந்த ட்ரீம்ஸ் வச்சே அனுப்பாமல் கொஞ்சம் ட்ரீம்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக தூங்குவாங்க. ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.